வந்து ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் இருக்கிற லெசன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதோட வந்து இந்த ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் வந்து முடியுது ஏற்கனவே வந்து முதல் பருவத்துக்குரிய வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க இது வந்து இதோட வந்து சிக்ஸ்த் சயின்ஸில் இருக்க செகண்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடியுது இது வரைக்கும் வந்து என்னென்ன இம்பார்ட்டன் கொஷின்ஸ் இருக்கு எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லிட்டே வரோம் இதே மாதிரி வந்து டென்த் வரைக்கும் வந்து சயின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து டெய்லி வந்து கவர் பண்ணிகிட்டே வருவோம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து டெய்லி நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் நமது பூமி காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுரையால் மூடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வந்து வளிமண்டலம் நமக்கு பூமிக்கு மேலே காற்றாலான ஒரு மிகப்பெரிய மேலுறை இருக்கு அந்த மேலுரைக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து கேட்பாங்க பூமிக்கு மேலே வந்து காற்றாலான ஒரு மேலுறை இருக்குது அந்த மேலுறையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வளிமண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க பூய் மேற்பரப்புலேருந்து எண்ணூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் உயரத்திற்கு மேல் பறந்து விரிந்துள்ள வளிமண்டலமானது புவியோட ஈர்ப்பு விசையால் வந்து புவியோட கட்டுப்பாட்டில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புவிக்கு மேற்பரப்பில் எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவில் வரைக்கும்னு சொல்லி பார்த்துக்கோங்க எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு மேலே வந்து பறஞ்சு பறந்து விருந்து எது காணப்படுது அப்படின்னா வந்து வளிமண்டலம் காணப்படுது இந்த வளிமண்டலம் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னா வந்து இந்த வளிமண்டலம் சூரியன்லேருந்து வர்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பெரும்பாலான கதிர்வீச்சுகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது பூமிக்கு இருந்தால் ஒரு காற்றாலான மே மிகப்பெரிய மேலுரை எது அப்படின்னு சொன்னோம் வளிமண்டலம் அப்படின்னு சொன்னோம் இது வந்து எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவு அளவுக்கு வந்து பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த வளிமண்டலம் எததுக்கு வந்து பயன்படுது அப்படின்னா வந்து சூரியன் வர்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த பெரும்பாலான கதிர்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வந்து எது பயன்படுது இந்த வளிமண்டலமானது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வளிமண்டலத்தை பற்றி ரெஃபனஷன் கொடுத்துருந்தான் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் வளிமண்டலமானது அடிவழி மண்டலமானது இது எதை சொல்கிறோம் அந்த வளிமண்டலத்தில் நிறைய அடுக்குகள் இருக்குல்ல அதில் வந்து அடிவழி மண்டலம் அப்படின்றது வந்து பூமிக்கு அருகில் நாம் வாழ்கிற அடுக்குக்கு பேர் தான் வந்து அடிவழி மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பூமியோட மேற்பரப்பில் இருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கும் நம்ம பூமிக்கு மேலே நம்ம வாழ்கிற அடுக்கோட பேர் என்ன அப்படின்னா வந்து அடிவழி மண்டலம் இது எவ்வளோ மேற்பரப்பு தொலைவில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் உயரத்தில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை பார்த்தா அவங்களுக்கு புரியும் அடுத்து வரும் இந்த பாக்ஸில் இருக்கிறது பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காற்று வீசும் திசையை கண்டறிய எது பயன்படுது அப்படின்னா வந்து காற்று திசை காட்டி பயன்படுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீட்டு வீசுகிற காற்றோட திசையை கண்டறிய எது பயன்படுது காற்று திசை காட்டி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க காற்றின் திசை சும்மா இது வந்து கான்செப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்க மட்டும் தான் முக்கியம் காற்று திசை காட்டி எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வீசுகிற காற்றோட திசையை கண்டடைகிறதுக்கு பயன்படுது இதுதான் வந்து அந்த புவியின் மேற்பளப்பில் கொடுத்துருக்குற அடுக்குகள் நம்ம சொன்னோம்ல நம்ம வாழ்ற அடுக்குக்கு அடுக்கு வந்து பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குது இந்த பூமிலிருந்து இந்த பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் சொன்னாங்க இந்த பூமியில இருந்து இந்த பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கிற அடுக்கில் தான் நம்ம வாழ்றோம் அடிவளி மண்டலம் தான் வந்து நம்ம இருக்கிறது இது வந்து பதினாறு கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல என்ன இருக்குன்னு பாருங்க ஓசோன் படலம் இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் அடிவழி பூமியில இருந்து பாத்தீங்கன்னா மொதல் அடிவளி மண்டலம் இருக்கு அதுக்கப்புறம் ஓசோன் படலம் இருக்கு அதுக்கு அடுக்கு வளி மண்டலம் அப்புறம் இடைவழி மண்டலம் அப்புறம் அயனி மண்டலம் அப்புறம் புறவெளி மண்டலம் லாஸ்ட்டா புறவெளி மண்டலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க கீழே அடிவெளி மண்டலம் அடிவழிக்கு மேலே ஓசோன் அப்புறம் அடுக்கு இடைவெளி அயனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மனிதன் வாழ்கிற அடுக்கு பேர் அடிவழி மண்டலம் எவ்வளோ கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கு பதினாறு கிலோமீட்டர் உயரத்தில் வந்து இருக்கு அடுத்து சூரியன்லேருந்து வரக்கூடிய புத புற கதிர்களோட தாக்கத்துல இருந்து அனைத்து உயிர்களையும் காப்பாத்துறது வந்து இந்த அடிவளி மண்டலத்துல மூலமா வந்து நம்மளால வந்து நம்மளால தாக்க முடியாது இது இந்த தான் வந்து வந்து காப்பாற்றுது அந்த சூரியன்ட்டேருந்து வர்ற கதிர்கள்டில இருந்து அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் வந்து ஜோசப் பிரின்ஸ்லி அப்படின்றவர் வந்து ஒரு சோதனையை வந்து மேற்கொண்டிருக்காரு அந்த பிரித்லி அப்படின்றவர் வந்து என்ன சோதனை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னா வந்து காற்று அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையான பொருள் கிடையாது அது வந்து பல வாயுக்கள் அடங்கிய கலவை அப்படின்றது வந்து சோதனை மூலமாக நிரூபிச்சாங்க இதை கேட்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வந்து யார் வந்து காற்று வந்து ஒரு அடிப்படை பொருள் கிடையாது இது பல வாயுக்கள் அடங்கிய கலவை அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோசப் அடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது முடிய ஜான் ஹவுன் அப்படின்றவர் வந்து தாவரங்களில் ஒளிச்சேர்க்கை வந்து நிகழ்த்துவதற்கு சூரிய ஒளி தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு மொதல் என்ன கண்டுபிடிச்சாங்க காற்று ஒரு அடிப்படை பொருள் கிடையாது அது பல வாய்க்களோட கலவை அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் ஜோசப் கண்டுபிடிச்சாரு இந்த ஜான் ஜான் இன்மென்ஸ்ஹன் இன்வென் ஹவுஸ் அப்படின்றவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் வந்து தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையை நிகர்த்துறதுக்கு சூரிய ஒளி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ஜான் அப்படின்றவர் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு அடுத்து டேனியல் ரூதர் ஃபோர்ட் அப்படின்ற ஸ்காட்லாந்தை சேர்ந்த வேதியியலாளர் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு யார் டேனியல் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஸ்காட்லாண்டை சேர்ந்த வேதியியலாளர் எதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்புறம் எதுல இருந்து இந்த நைட்ரஜன் அப்படின்றது வருது அப்படின்னா வந்து நைட்ரின் அப்படின்றதுலேருந்து தான் வந்து இந்த நைட்ரஜனோட பண்புகள் வந்து ஒத்திருந்தனால நைட்ரஜன் அப்படின்னு வந்து பேர் வச்சு அதை கண்டுபிடிச்சாரு யார் கண்டுபிடிச்சா நைட்ரஜனை டேனியல் ரூதர் ஃபோர்ட் எந்த ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு வேதியியலாளர் வந்து நைட்ரஜனை கண்டுபிடிச்சார் அடுத்தது பாருங்கள் கார்பன் டை ஆக்சைடை வந்து மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரிக்கு குளிர் குளிர்விக்கும் போது நம்ம பார்த்துருக்கோம் தண்ணியோடய உரை நிலையே வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஜீரோ டிகிரியில் போகும்போதே அது உரை நிலையாக வந்து மாறிடுது அதை இன்னும் கீழே அதாவது மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரிக்கு வந்து நம்ம குளிர்விக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து கார்பன் டை ஆக்சைடை நம்ம குளிர்விக்கிறோம் அப்போ குளிர்விக்கும்போது அது வந்து திரவநிலையை அடையாமல் நேரடியாக திற திறநிலைக்கு மாறுது நமக்கு தெரியும் ஓ எந்த பொருளை வந்து நம்ம வந்து குளிர்விச்சாலும் என்ன ஆகும் ஏதாவது ஒன்றுன்னா அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டெப்பில் வரும் இது என்ன சொல்கிறாங்க கார்பன் டை ஆக்சைடை டைரக்டாக மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரிக்கு குளிர்விக்கும் போது அது நிலைக்கே போல வாயு திரவநிலையவே அடையாமல் நேரடியாக திடநிலைக்கே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்து நேரடியாக வந்து திடநிலைக்கு வந்து நம்ம போய் போயிடறனால இதை வந்து உலர் பனிக்கட்டி அப்படின்னு சொல்றாங்க இது வந்து குளிர்விக்கும் காரணியாக வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க எதை குளிர்விக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை எவ்வளோ டிகிரிக்கு மைனஸ் ஐம்பத்தேழு டிகிரி குளிர்விக்கிறோம் அப்போ திரவநிலை அடையாமல் நேரடியாக திடநிலைக்கு போயிருது அந்த திடநிலையில் இருக்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து உள் பனிக்கட்டி அப்படின்னு சொல்கிறோம் இப்படி கேட்பாங்க உலர் பனிக்கட்டி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா வந்து திடநிலையில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு நல்லா பார்க்கணும் எந்த நிலை திடநிலையில இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை தான் நம்ம என்ன சொல்லுவோம் உலர்பனிக்கட்டி குளிர்விக்கிற காரணியாக பயன்படுது எதுக்கு இறைச்சி மீன்கள் அதெல்லாம் வந்து சரக்குந்து அதாவது பேருந்துல வந்து ஏத்திட்டு போகும்போது வந்து அது வந்து கெட்டு போகாம இருக்கிற அதை வந்து பதப்படுத்தி கொண்டு போறதுக்காக வந்து இந்த உலர்பனிக்கட்டிகள் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து காட்சியோட பயன்கள்லாம் கொடுத்துருப்பாங்க காற்று வந்து எதுக்கு வந்து நமக்கு பயன்படுது வாகன டயர்களில் வந்து நமக்கு பயன்படுது இயற்கையான நீர் சுழற்சியில் வந்து கா காற்று வந்து முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஓசோன் படலத்தை பற்றி அதை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து தாவரங்களில் எப்படி ஒளிச்சேர்க்கை நடைபெறுது விலங்குகளில் வந்து எந்த மாதிரி வந்து அந்த உணவானது வேதி மாற்றம் வந்து அடையுது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்குறாங்க க தாவரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா வந்து தாவரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடையும் நீரையும் வந்து சூரிய ஒளி மற்றும் பச்சையத்தின் முன்னிலையில் வந்து வினைபுரியும் போது உணவு ப்ளஸ் ஆக்சிஜனை வந்து வெளியிடுது அப்படின்னு சொல்கிறாங்க தாவரங்களுக்கு ஈக்குவேஷன் என்னன்னா கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் சூரிய ஒளி பச்சைய முன்னிலையில் பண்ணும்போது உணவு மற்றும் ஆக்சிஜன் வந்து கிடைக்கிது அதேது விலங்குகளில் உணவு பிளஸ் ஆக்சிஜன் வந்து அது எடுத்துக்கும் போது அது விடுறது வந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் ஆற்றலாக வந்து அது வெளியிடுது அப்படின்னு சொல்றாங்க தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் வந்து அந்த ஈக்குவேஷன் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பார்த்துக்கோங்க அப்புறம் நீர்வாழ் தாவரங்களும் விலங்குகளும் வந்து சுவாசிப்பதற்கு எதை பயன்படுத்துது நீரில் கடைஞ்சிருக்கிற ஆக்சினை வந்து பயன்படுத்துது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் வந்து மேலும் அறிந்து கொள்வோம் அந்த பகுதியில் வந்து கொடுத்துருந்தது இதுதான் வந்து இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்டான கொஷின் அடுத்தடுத்த லெசன்ஸில் வந்து நிறைய இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வந்து டெட்டு வீடியோ டிஎன்பிசி வீடியோ எல்லா வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ